ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாகற்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். பொடி பாகற்காய் வச்சு கசப்பே இல்லாமல் ஒரு காரக்குழம்பு பார்க்கலாம். வாங்க, பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு கால் டீஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாகற்காயை நீல வாக்கில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதே போல் கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து இதை நம்ம நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு கால் டீஸ்பூன், வெந்தயம் கால் டீஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டுப்பல் 20 எடுத்துருக்கேங்க. இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் முழுசாக சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நம்ம இது ரெண்டையும் சேர்த்து செய்யும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். பூண்டு வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ நம்ம தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள். உப்பு சேர்த்து இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். மல்லி இலை சேர்த்து இதை கலந்து விட்டுக்கலாங்க. இது 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க, கொதிச்சு திக்காக வந்துடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து திக்காக கரைச்சி சேர்த்துருக்கேங்க. இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம வதக்கி வச்ச பாகற்காய் சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. இது 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. குழம்பு குதிச்சு திக்காக வந்துடுச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, வெல்லம் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. அப்புறமா நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாங்க. பாருங்கள், சுவையான, கசப்பே இல்லாமல் ஆரோக்கியமான பாகற்காய் குழம்பு ரெடிங்க. இது வயிற்று பூச்சிக்கு சுகர் உள்ளவங்க சாப்பிட்லாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.